வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம் பேசக்கூடிய டாபிக் பல பெற்றோர்கள் இப்ப நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது உங்க குழந்தைய ஏதாவது ஒரு புது இடத்துக்கு கூட்டிட்டு போனாலோ, இல்ல வீட்டுல நீங்க வந்து கெஸ்ட் வீட்டுக்கு வந்தாலோ அவங்க கிட்ட பேசாம ரொம்ப வெக்கப்பட்டுட்டு ஓடி போயிடுறாங்க, ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, இல்லைன்னா உங்க பின்னால ஒளிஞ்சிட்டு உங்களை போய் அவங்க கிட்ட பேச சொல்றது, இந்த மாதிரி ஷை டைப் ஆஃப் சில்ட்ரன் கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்றது. இது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்மலாம் வந்து கூட்டு குடும்பத்துல வளரும் போது முதல்ல இருந்தே வந்து எல்லா வயசுல இருக்கக்கூடியவங்க கிட்டயும் நம்மளுக்கு பழகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சது. அதனால வந்து இது ஒரு தனி ஸ்கில்லாவோ இல்ல ஒரு திறமையாவோ நம்ம வளர்த்தணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா, அவங்க முதல்ல இருந்து பார்க்கக்கூடியது அம்மா அப்பா மட்டும்தான் பாக்குறாங்க. புது கெஸ்ஸோ இல்ல மற்ற ஏஜஸ்ல மற்ற ஜெண்டர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க கிட்ட பழகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. இதுவே வந்து அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். இன்னொரு ரெண்டாவது காரணம், அதுவும் வந்து இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கிட்ட நெகட்டிவா நாங்க பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து நேச்சுரலாகவே இருக்க விடாமல் கெஸ்ட் வீட்டுக்கு வந்தால் உடனே நீ உனக்கு ரைம்ஸ் இருந்தால் சொல்லி கொடு அவங்க சொல்லு அவங்க கிட்ட, இல்லை நீ வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி அவங்க முன்னால் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த குழந்தைய ரெடி பண்ணிடுறோம். சின்ன குழந்தை வந்து தப்பு பண்ணால் கூட அதை வந்து எல்லாரும் சிரிக்கிறது, இல்லைனா இப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை திருத்துறது. ஸோ அந்த வயசில் வந்து முதல் அனுபவங்கள் வந்து மக்களோட இருக்கும்போது நெகட்டிவாக இருந்திருந்தது அப்படின்னா குழந்தைங்க வந்து அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஷைனஸ்க்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான காரணம். மூணாவது காரணம் என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் நம்மளே வந்து ரொம்ப பாதுகாத்து பாதுகாத்து அவங்கள வந்து ஆன்சர் பண்ணாம விடுறது, பண்ண விடாம இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, யாரா ஒருத்தர் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா கூட அவ ரொம்ப ஷையிங், அவ சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி பேரண்டே வந்து அங்க போய் பதில் சொல்லிடுறது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து புது அனுபவங்களை வந்து எப்படி வந்து அவங்க ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது, மக்களோட மிங்கிள் ஆகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் கூட அவங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். ஸோ நம்ம என்ன செய்யலாம் ஆஸ் பேரண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே சைக்காலஜியில வந்து விளையாட்டு அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். குழந்தைய நிறைய வந்து வெளியே கூட்டிட்டு போய் விளையாட விடும்போது அவங்க வந்து நேச்சுரலா மற்றவங்க வந்து எப்படி பேசுறாங்க பழகுறாங்க அப்படிங்கறது வந்து ரெகுலரா அவங்க பார்ப்பாங்க. ரெண்டாவது விஷயம், வீட்டுக்குள்ளேயே வச்சு கேட்ஜெட்ஸ் மூலமா அதாவது டெக்னாலஜி பேஸ்டா அவங்களை வந்து என்டர்டெயின் பண்ண வைக்கிறது வந்து கொஞ்சம் குறைச்சிருங்க. மூணாவது விஷயம், நீங்க வந்து அவங்களோட பிளேமேட் ஆயிடாதீங்க. இப்ப பார் வந்து அம்மாவோட விளையாடுறான் அப்பாவோட விளையாடுறான் அப்படின்னா அந்த குழந்தை வந்து இன்னொருத்தர்ட்டு விளையாடுறதுக்கு பழகாது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நான் நேத்து ட்ரெயின்ல வரும்போது பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா அப்பா மடி மேல உட்காந்துட்டு அப்பா இந்த மாதிரி அம்மா அல்வா பண்றாங்கன்னு சொல்லுங்க, அப்பா அம்மா இட்லியை கொடுக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை அந்த அம்மா அப்பாவையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது. ஆனா புது நபர் யாரா அந்த குழந்தைகிட்ட பேர் கேட்டா அவன் வந்து அப்படியே வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து ஓடி போயிட்டு அவன் தலையை வந்து மறைச்சுக்கிற மாதிரி விளையாட ஆரம்பிச்சான். இது ஏன் அப்படின்னா, அந்த சைல்டுக்கு வந்து அந்த ரெண்டு அடல்ட்ஸ் கிட்ட மட்டும் எல்லாமே சாதிச்சு பழக்கம், புது நபர்கள்கிட்ட எப்படி வந்து ஒரு விஷயத்த கேட்கணும் பழகணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் நிறைய இப்போ ப்ரீ ஸ்கூல்ஸ் பிளே குரூப்ஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம், நிறைய இடத்துல வந்து குழந்தைங்கள வந்து நீங்கள் சேர்த்துங்க நாங்கள் விளையாட விடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளும் என்னென்னா, வீட்டில் தான் அவனுக்கு வாய்ப்புகள் இல்லை, நம்ம இந்த மாதிரி பிளே குரூப்பில் சேர்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே அனுப்பிச்சி விடுறோம். அந்த பிளே குரூப் அனுப்பும்போது ஒரு சில இடத்துல குழந்தைய நேச்சுரலாக விளையாட விடுவாங்க, பட் நிறைய இடத்துல அவங்களுக்கு எக்ஸ்பிளிசிட் லேர்னிங் அதாவது இது என்ன அது ஃப்ளாஷ் கார்டு பாருங்கள் பசில் செய்யுங்கன்னு சொல்லி தனிமையில் விளையாடக்கூடிய விளையாட்டுகளோ இல்லை ஸ்ட்ரக்சர்ட் பிளே அதாவது ஒரு அமைப்புக்குள்ளே மட்டும் விளையாடுற மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து அனுபவங்கள் அமையுது. இந்த மாதிரி அமைஞ்சால் அது வந்து சோஷியல் ஸ்கில்ஸ் அவங்களோட ஷைனஸை வந்து போக்கு அது ஒரு மெத்தடா செட் ஆகாது. நீங்க அப்படியே பிளே குரூப் செட் பண்ணீங்க அப்படின்னாலும் அதுல வந்து ஃப்ரீ பிளே குழந்தையா வந்து மத்தவங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் கொடுக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், குழந்தைங்க வந்து வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போது ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. போய் அந்த அங்கிளுக்கு ஹலோ சொல்லுங்க, அவங்க மடி மேலே உட்காருங்க, அவங்க சொல்ற கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருந்தா கூட குழந்தை நேச்சுரலா அவங்களும் நீங்களும் பேசுறதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணட்டும். முதல்ல வந்து கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, அம்மா அப்பா அவங்க கிட்ட சந்தோஷமா பேசுறாங்க தானா அவங்க வந்து கொஞ்சம் நம்பிக்கை வளர்த்துவாங்க. இந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அவங்க பக்கத்துல கூட போய் அவங்க என்ன சாப்பிட்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி செய்யும் போது அந்த ஷையா இருக்கக்கூடிய சைல்டு வந்து இல்லை இவங்க ஃப்ரெண்ட் இவங்க நம்ப கூடியவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி மேபி இவங்களே வந்து இந்த அங்கிள் பேர் என்ன இந்த ஆண்டி பேர் என்ன அப்படின்னு சொல்லி சைல்டே வந்து அந்த பர்சன் கிட்ட பேசணுன்ற ஆர்வத்தை வந்து காட்டுவாங்க. இந்த மாதிரி
மாதிரி சுச்சுவேஷன் நம்ம கொஞ்சம் அலோவ் பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணி நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அந்த சில்ட்ரன் வந்து அந்த ஷைனஸ்லேருந்து வெளியே வர மாட்டாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், எல்லாமே காம்படிஷனுக்கோ சர்டிஃபிகேட்டுக்கோ பண்ணாதீங்க. நிறைய டைம்ஸ் இப்போ பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே குழந்தைய வந்து ஏதாவது ஒரு கிளாஸில் போடுறது, ஏதாவது ஒரு காம்படிஷன் லெவலில் சர்டிஃபிகேட் வாங்குற லெவலுக்கு மட்டும்தான் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி எப்போவுமே அந்த குழந்தை வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ரெகக்னிஷன் தான் இருக்கும், எப்போவுமே சர்டிஃபிகேட்டுக்கு தான் அனுப்புகிறாங்க அப்படின்னா அதுலேயுமே ஷைனஸ் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து பதிவாயிடும். இந்த மாதிரி விஷயங்களில் தான் பெற்றோர்கள் நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு குழந்தைக்கு வந்து இந்த சமூக வளர்ச்சி சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும். ரெண்டாவது, நம்மளுமே சோஷியலாக இருக்கணும். நிறைய பெற்றோர்களே பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ரொம்ப குவைட்டாக வீட்லேயே இருக்கிறது, புது இடத்துக்கு போனால் கூட பேசாமல் இருக்கிறது, ஒரு கல்யாணத்துக்கு போனால் கூட டக்குன்னு போய் விஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புறது, இந்த மாதிரி பெற்றோர்களுமே மாடல் பண்ணுறது ரொம்ப ஷை பிஹேவியர் இருந்தால் குழந்தை அதுதான் பிக்கப் பண்ணிக்கும். ஸோ பெற்றோர்களாக நம்மளுமே வந்து பல மாற்றங்கள் நம்மளோட பிஹேவியர்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா குழந்தை வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. மெயின் இது வந்து ஒரு சின்ன குழந்தை ஒரு 2 இயர்ஸ்ல இருந்து 7 இயர்ஸ்க்குள்ள நீங்க வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய டாய்ஸ்ல வந்து சின்ன சின்ன பொம்மைகள் இருக்கலாம், டால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஃபேமிலி ஆஃப் டால்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுகிட்ட பேசுறது, அதோட விளையாடுறது. ஸோ குழந்தை வந்து ஒரு புது சிச்சுவேஷன், இப்போ ஒரு கல்யாணத்துக்கே கூட்டிட்டு போயிருந்தீங்கன்னா கூட இங்கே வந்து அந்த பொம்மைகளை வச்சு அரேஞ்ச் பண்ணி அங்கே பேசுற மாதிரி அவங்க வந்து பழக ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்க வந்து நிஜ வாழ்க்கையிலையும் வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல சோஷியலா எப்படி பழகணும் அப்படிங்கறத அவங்க கத்துக்குவாங்க. இந்த மாதிரி வந்து சமூக வளர்ச்சி கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பிஹேவியர்ல மாடலிங், நம்மளுமே அந்த சோஷியல் ஸ்கில்ஸை காட்டணும். ரெண்டாவது, குழந்தைய ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எப்போ பார் கம்பீட் பண்ண வைக்காதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், விளையாட்டுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க. இதுலயே வந்து ஷைனஸ் வித் இன் 3 to 6 months சேஞ்ச் ஆகும்.